ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விகாஸ்னி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டாக யம்மியான முட்டை மசாலா கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லா வகையான குழம்புக்கும் சாதத்துக்கும் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் சாதம், பருப்பு, சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எதுவும் செஞ்சாலும் கூட இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்ன சேர்த்துக்கலாம், கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன், பெரிய வெங்காயம். அப்புறமா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், பெப்பர் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா 1 தக்காளி சேர்த்துக்கிறேன், பெரிய தக்காளி, நீங்கள் 2 தக்காளி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அல்லது மசாலாலாம் ரொம்ப கருகி போய் உங்களுக்கு டேஸ்ட் இல்லாமல் ஆயிடும். அப்புறமா இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டு 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு கிரேவி மாதிரி நல்லா திக்காக வரும். காரம் பத்தலை அப்படின்னா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், அல்லது மிளகாய்த்தூளை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் பெப்பர் மசாலா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா நமக்கு வதங்கிட்டு நல்லா சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற முட்டையை இதோடு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா மசாலாவை நல்லா இதோட கலந்து விடுங்க. சின்ன கரண்டி ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அல்லது பெரிய கரண்டி இருந்தால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து அந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும், முட்டையும் உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. வேக வச்ச முட்டையோடு அந்த மசாலா மிக்ஸ் ஆகிய ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் வெறுமனா முட்டை வேக வச்சா கூட இது போல் செஞ்சு தான் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.